கதையோட தொடக்கமே ஒரு வாய்ஸ் ஓர்ல இருந்து ஆரம்பிக்குதுங்க இவர் தாங்க இந்த படத்துடைய ஹீரோ அது மட்டும் இல்லாம இந்த தேட்டரோட ஓனரே இவர் தாங்க ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த ஒரு தேட்டர்ல படு பயங்கரமான கூட்டங்க வர எல்லா படத்தையும் எடுத்துருவோம் கூட்டம் அந்த அளவுக்கு கூட்டங்க அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குங்க அப்படியே கொஞ்ச நாள் போக போக புது படங்கள் வாங்கறது இல்ல மக்களும் வரத கம்மி பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னா எங்க அப்பா தான் தேட்டர்ல இருந்து சம்பாரிச்ச காசெல்லாம் ஊதாரித்தனமா சரக்குக்கும் வேற ஒரு விஷயத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேட்டரும் கடல தான் இருக்கு வரத வச்சு நாங்க குடும்பம் நடத்துறவங்க என் குடும்பமே இந்த தியேட்டர்ல தான் வசிக்குது எங்க அப்பா காலத்துல இருந்து இங்க ஒருத்தர் வேலை செய்யறாரு ஆபரேட்டர் நாராயணங்க ஒரு நல்ல மனுஷன் பணம் இல்லாத காரணத்தால பி கிரேட் படத்தை தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வாய்ஸ் ஓவர் முடியுதுங்க அந்த தியேட்டர் ஃபுல்லாவே ஆண்கள் மட்டும் தான் இருக்காங்க இந்த சமயத்துல ஒரு பொண்ணு ஒண்ணு உள்ள வராங்க டேய் நீயே ஒழுங்கா வந்துட்டா உனக்கு மரியாதை இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா கூட வரல ஏதோ இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இங்க இருக்காரு போலங்க டேய் நீ வரலன்னா நான் பண்றதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி தியேட்டர்ல அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க அந்த தியேட்டர் சென்டர்ல இருந்தவங்க எல்லாம் அவங்க கூட டான்ஸ் ஆட ஐயோ நான் தெரியாம இங்க வந்துட்டமா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சிராரு அந்த அம்மா தான் புருஷனு பயங்கரமா அடிச்சு கூட்டிட்டு போறாங்க அடுத்த நாள் காலையிலயும் நம்ம ஹீரோ கவுண்டர்ல உட்காந்து அப்படியே டிக்கெட் கொடுக்குறாரு வந்து ஒருத்தர் டிக்கெட் வாங்குறாரு அவரா பார்த்தா டவுட்டா இருக்குங்க ஒருவேளை போலீஸா இருப்பாரு அப்படின்ட்டு இந்த மாதிரி நாராயணுக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி சீன் இருந்தா கட் பண்ணிடுங்க போலீஸ் மாதிரி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்றாருங்க இந்த நபரும் போய் உட்காராருங்க இவர் எதிர்பார்த்த எந்த ஒரு சீனுமே வரலங்க என்னடா ஒண்ணுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டிக்கெட் வாங்கிட்டாங்க அங்க இந்த ஒரு விஷயத்தையும் உடனே அங்க சொல்றாருங்க நாராயணா மறுபடியும் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கிடுறாங்க இந்த நபருக்கு செம்ம காண்டுங்க என்னடா நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணுமே காணாம் அப்படின்னு நேரே நம்ம ஈரகிட்டயே போய் கேட்கறாருங்க என்னய்யா ஒரு சீன கூட காட்ட மாட்டேங்கிறேன் சார் அந்த மாதிரிலாம் நான் இங்க பழம் ஓடுறது கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈரோ சொல்ல என்னது ஓடுறது இல்லையா எனக்கு நல்லாவே தெரியுமே நிறைய பேர் சொன்னாங்களே சார் நீங்க போலீஸ் தானே உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க சார் எங்களுடைய தேட்டர்ல அந்த மாதிரி ஓட்டுறது கிடையாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல என்னது நான் போலீஸா என் முகர கட்டைய பாரியா என்ன சிரிப்பு போலீஸ்னு சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்கயா நானே கடுப்புல இருக்கேன் நீ வேற அடுத்த படமாச்சு நல்லபடியா போடுங்கயா நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ல நம்ம ஈரோ அடிச்சு வெளியே துரத்துறாருங்க அப்படியே கட் பண்ண ஒரு ரவுடியை காட்டுறாங்க ஒழுங்கா என் மொத்த கடனையும் கொடுத்துரு இல்லைன்னா பெரும் பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு படு பயங்கரமா பேசுறாரு அங்க இருக்கிற நபரும் என்ன சொல்றாருன்னா எங்க வாங்கின பணத்தோட வட்டி அதிகமா குடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் ஒரு ரூபா கூட நான் கொடுக்க முடியாது உங்களால பண்ண முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்ல இந்த சமயமா இந்த ரவுடிக்கு பாசன இருக்காரு போலங்க அவரும் வீடியோ கால்ல வந்து உனக்கு ஒரு சேலஞ்ச் குடிக்கிற அந்த சேலஞ்சை மட்டும் கரெக்டா முடிச்சு

அந்த பாஸ் என்ன சொல்றாருன்னா அவங்க அப்பா கொடுத்த காசுல தான் நம்ம பல கோடி ரூபாய் சம்பாதிச்சோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க அதுக்கப்புறம் ஈரோ அன்னைக்கு கலெக்ஷன் ஆன காசை எண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு சமயத்துல அவங்க தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா அண்ணா ஸ்கூல்ல ஒரு டூர் போட்டிருக்காங்க அங்க போகணும் எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அவரும் என்ன சொல்றாருன்னா நம்ம இருக்கிற நிலைமைக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் அன்னியுமே இப்போதைக்கு கொஞ்சம் பொறுத்துக்காம அடுத்த வருஷம் டூர் போறதெல்லாம் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேக்குற அவங்களும் அப்படியே

சண்டா வளர்க்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மாடிக்கு வராங்க அப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா உனக்கு தம் அடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அதுக்கு அவரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே ஒரு தம் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஒரு நபரும் வாங்கிட்டு வராருங்க இவங்க தம் அடிக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப இருமல் வருது ஏன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்கன்னா நமக்கு கடைசியா தாங்க தெரியும் அதுக்கப்புறம் அந்த வாஸ்காரரும் இந்த ஒரு தியேட்டருக்கு வராருங்க உடனே ஹீரோ என்ன சொல்றாப்புலன்னா நீங்க எதுக்கு சார் இவ்வளவு தூரம் இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா கடனையும் அடைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் ஒண்ணு அதுக்கு வரல என் சொந்தக்கார பையன் வீட்டுக்கு வந்திருக்கான் அவனுடைய ஃப்ரெண்டு ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க அவனுடைய கார் எல்லாம் நிப்பாட்ட முடியல அதனால இங்க நிப்பாட்டிக்கலாமா அப்படின்னு கேட்ட ஒண்ணு சார் இது உங்க இடம் சார் எங்க வேணா நிப்பாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஈரோ சொல்றாருங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துல தேட்டர்ல கிஸ்ஸின்னு ஒண்ணு ஓடுதுங்க இதை ஈரோட தங்கச்சியும் பாக்குறாங்க அங்க வேலை செய்யற பையனை கூட்டிக்கிட்டு மேலே போறாங்க கிஸ் பண்ணலான்னு கிட்டக வராங்க உடனே தட்டியும் விடுறாங்க இந்த மாதிரி ஒரு தான் அங்க தேட்டருக்கு படம் பார்க்க வந்த ஒருத்தர் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிருக்காருங்க அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அந்த பாஸோட சொந்தக்கார பசங்க சொன்ன பாத்தீங்களா அவனுக்கு எல்லாருமே தியேட்டருக்கு வரவங்கள அப்படியே வம்பிழுக்கிறானுங்க ஹீரோவும் பாத்துட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டா நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான் வீட்டா உன்னையே வம்பிழுப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவையே வம்பிழுக்கிறாங்க நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்குறாருங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் நாராயண் ரெஸ்ட் ரூம்ல இருந்து பயங்கரமா சத்தம் போறாருங்க நம்ம ஹீரோவும் பதறிக்கிட்ட வந்து பார்த்தா ஏற்கனவே ஒரு நபர் வந்தாரு இல்லையா அந்த ஒரு நபர் இறந்து போயிருக்காருங்க இதெல்லாம் யார் பண்ணா எவரு பண்ணாருன்னு தெரியலங்க எல்லாருமே பதறி போய் இருக்காங்க நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா நம்ம போலீஸ் கிட்ட சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் தியேட்டருடைய பேரு கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம பட ஓட்டவே முடியாது அவனை இங்கேயே புதைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாராயணும் சொல்றாருங்க இவங்க சொன்ன மாதிரியே தியேட்டருக்கு பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கு அந்த ஒரு இடத்துல புதைக்கிறாங்க இது எல்லாமே நினைச்சு ஹீரோ ஹீரோட ஒய்ஃபும் ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்லைங்க அவங்க கண் முன்னாடி இந்த ஒரு விஷயம் வந்து வந்து போகுதுங்க இவர்தான் கொஞ்சம் ஆறுதலா பேசி அப்படியே மனைவியை தூங்க வைக்கிறாருங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துல அந்த பாஸோட சொந்தக்கார பசங்களும் வண்டியை ஓரத்துக்கு வராங்க வண்டியை விட்டுட்டு வீட்டுக்கு போகாம அதே இடத்துல குடிக்கிறாங்க உடனே நம்ம ஈரவை கூப்பிட்டு எங்களுக்கு சைடிஸ் கொஞ்சம் பத்தல உன் வைஃப் கிட்ட சொல்லி ஏதாச்சும் சைடிஷ் செஞ்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு ஹீரோ அங்க போய் பார்த்தா ஒய்ஃப் தூங்கிட்டு அவங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இவரே முட்டையை உடச்சி ஊத்தி ஒரு ஆம்லெட் போடுறாப்லாங்க இவருக்கு ஒன்னும் பெருசாலும் தெரியாது இவரு எடுத்துட்டு வந்து குடுக்குறப்ப அவனுங்களும் சாப்பிட்டு துப்புறானுங்க ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமா இருக்க போல என்னடா இப்படி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவனுங்களும் சொன்ன ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் ஒய்ஃப் தூங்குறாங்க அதனாலதான் நானே போட்டு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒண்ணு அவனுங்களும் முடிஞ்ச அளவுக்கு திட்டுறானுங்க இவரு எதுவும் பேசாம அப்படியே அமைதியா இருக்காரு ஒரு கட்டத்துல இந்த சரக்கடி அப்படின்னு சொல்லி அப்படியே போர்ஸ் பண்றாங்க பண்றாங்க அதுக்கு அவரு என்ன சொல்றாருன்னா எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்ல சார் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரே வாட்டி குடி அப்படின்ற மாதிரி வழி கட்டாயப்படுத்த இவரும் வேற வழி இல்லாம குடிக்கிறாருங்க எப்படியே இன்னைக்கு பொழைப்புக்கு சமால் ஸ்டாப்ல அடுத்த நாள் எல்லாரும் வேலையை பாக்குறாங்க இந்த மாதிரி சமயத்துலதான் தியேட்டர்ல படம் ஓடிக்கிட்டு இருக்கு நாராயணே திருட்டு தம் அடிக்கிறாருங்க ஏன் இப்படி பண்றாருன்னா நம்ம ஈரோவுக்கு தம்மும் சரக்கும் சுத்தமா பிடிக்காதுங்க அப்படியே எந்த பக்கம் அந்த சொந்தக்கார பசங்களும் கார் எடுக்க வராங்க தியேட்டர் தேட்டர்னுடைய வேணும்னு அப்படியே தம் அடிக்கிறாங்க இதை பார்த்த ஈரோவுடைய தங்கச்சியும் எப்படி நீங்க தம் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதை நான் சொல்லி கொடுக்குறேன் அவங்கள தப்பா டச் பண்றாங்க இந்த ஒரு விஷயத்த ஹீரோ பாக்குறாப்ல அந்த கோவத்துக்கு பயங்கரமா அடிச்சு அப்படியே விரட்டி விடுறாருங்க நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா இது நடந்ததெல்லாம் அந்த பாஸ் கிட்ட சொல்லான்னு அந்த வீட்டுக்கும் போறாரு வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் சொல்ல அந்த பாஸ் சொந்தக்கார பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாருங்க அவன் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் பண்ணது தப்புனா நீ பண்ணது தப்பு அவன் என் சொந்தக்காரன் பையன் தெரிஞ்சு நீ அவனை அடிச்சிருக்க அதனால அங்க இருக்கிற எல்லார் மத்தியிலையும் நீ அவங்க கிட்ட அடிவாங்க அது வரைக்கும் ஓன் தங்கச்சி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே சொந்தக்கார பையனும் ஹீரோ கூட்டிட்டு போறாங்க அங்க எல்லார் மத்தியிலயும் நம்ம ஹீரோவை போட்டு அடி அடி அடிக்கிறாங்க நம்ம ஹீரோ எதுவும் பேசாம அடி வாங்குறாருங்க அதுக்கப்புறம் அந்த பாசம் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு ஓ அண்ணன் பண்ணது தப்பு தாமா அதனால அவனுடைய ஹாஸ்பிடல் செலவு எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன் நீ எதுவும் கவலைப்படாதாமா அப்படின்னு பேசிக்கிட்டே வரப்ப உள்ள பார்த்தா அந்த சொந்தக்கார பசங்க எல்லாருமே பெட்ல இருக்காங்க இப்பதான் அங்க நடந்ததே காட்டுறாங்க ஹீரோவை சும்மா அடி அடி அடிக்கிறாங்க அவரும் பொறுக்க முடிஞ்ச அளவுக்கு இருக்காரு அதுக்கப்புறம் குழந்தை தள்ளியிருக்காரு ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆகும் போல அந்த அளவுக்கு அடிச்சிருக்காரு அந்த பாச ஹீரோ வந்து பாக்குற இருக்காப்ல உன்னால நான் எங்க கவனிக்கணுமோ அங்க கவனிச்சுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா நான் உங்ககிட்ட கடன் தான் வாங்கியிருக்கேன் அதை எப்போ அடைக்கணுமோ அடைச்சிடுறேன் அதுக்காக நீ பண்றது எல்லாத்தையும் என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது உன்னோட வேலையெல்லாம் உன் பசங்க கிட்ட வச்சுக்கோ என் கிட்ட வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ல லைட்டா அந்த பாசம் பயந்த மாதிரி தாங்க இருக்கு அதுக்கப்புறம் அந்த தேட்டரை ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக கேக்குறாங்க அதோ ஒரு மிகப்பெரிய ஸ்டார் தான் போல ஹீரோ என்ன சொல்றாருன்னா தேட்டரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அங்கேயும் ஷூட்டிங் எடுக்கிற வேலை நல்லபடியா போயிட்டு இருக்குங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் நாராயண் கேண்டீன்ல இருக்கிறப்ப அவருடைய கிட்ட வந்திருக்காரு போலங்க அவர் என்ன சொல்றாருன்னா நாராயணா உன்னை பத்தி எனக்கு தெரியா நீ என்ன பண்ணாலுமே ஓ ஓனருக்கு தெரியாம பண்றல அது அல்டிமேட்டியா இதை நான் ஓனர் கிட்ட போய் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லப் போறாரு நாராயணன் நீ எதெல்லாம் சொல்லாத நீ இங்க இருந்து முதல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்னும் புரியலங்க அந்த ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா நான் படம் பார்க்க வந்திருக்கேன் நான் படத்தை பார்த்துட்டு தான் போவேன் நீ உன் வேலையா பார்த்துட்டு போய் அப்படின்ற மாதிரி சொல்ல நாராயணன் படு பயங்கரமா முறைக்கிறாருங்க அந்த ஒரு நபரும் உட்காந்து படம் பாக்குறாரு இப்போ அந்த படமும் நல்லபடியா முடியுதுங்க அதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஹீரோ ஹீரோடைய ஒய்ஃபும் செக் பண்றாங்க ஒரு ஆள் ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்காங்க அந்த ஆளுக்கு என்னாச்சுன்னு தெரியல எழுப்புனா தூங்கிட்டா போலங்க யோ படம் முடிஞ்சு வெளிய போயா அப்படின்னு சொன்னா என்னதோ படம் அதுக்குள்ள முடிஞ்சிச்சா என்னங்க சொல்றீங்க அதெல்லாம் முடியாது எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து படத்தை போடுங்க அப்படின்றப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா நான் படத்தை போடுறேன் டிக்கெட் எங்கயா அப்படின்னு கேட்ட ஒண்ணு அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு டிக்கெட்டு டிக்கெட் வெளியே விட்டும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாப்ல இவங்க ரெண்டு பேரும் உளுந்து அடிச்சு சிரிக்கிறாங்க ஆமாங்க நம்ம படத்துக்கு போனா படம் முடியாதுக்குள்ள அந்த டிக்கெட் எங்க போச்சு நமக்கே தெரியாதுங்க அதுக்கப்புறம் சாத்திட்டு போல போலாம் அப்படின்னு பாக்குறப்ப அங்க ரொம்ப நேரமா ஒரு நபர் உட்கார்ந்து அது யாருன்னா நாராயண ஒம்பழுத்தார் இல்லையா அந்த ஒரு நபர் தாங்க கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்ட்டு உடனே நாராயண கூப்பிடுறாங்க நாராயண நீ தான் ஏதாச்சும் பண்ணிருப்ப உனக்கு அவனுக்கு ஏதோ ஒரு சண்டை நடந்துச்சு அவன நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஐயா நான் எதுவுமே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க இப்ப ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா இந்த மனுஷன் பல வருஷமா இங்கதான் வேலை செய்யறாப்ல அதனால இவரை சந்தேகப்பட முடியலங்க ஹீரோவுக்கு இது யார் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி சுத்தமா புரியல இந்தாலும் அங்க போய் புதைக்கிறதுக்கான வழியை பாக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சமயத்தில் டிக்கெட்டை போய் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போனா இல்லையா இப்ப அந்த ஆளு வந்து நிக்கிறாங்க அவன் படுவு பயங்கரமா போதையில் இருக்கான் போல சரி ஓகே அவன் போதையில தான் இருக்கான் டிக்கெட்டை கொண்டாடா அப்படின்ட்டு இங்க பாரு லைவ் ஷோ அப்படின்ட்டு உட்கார வச்சு பாக்க வைக்கிறாங்க அந்த ஆடு பயங்கரமா பயப்படாப்புல அவர் என்ன நினைக்கிறாருனா என்னடா பண்றீங்க அப்படின்னு பாக்குறாப்புல அவர் அடிச்ச போதை எல்லாமே அப்படியே இறங்கி போகுதுங்க ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா இவனை இப்படியே விட்டா எல்லாரையும் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ட்ட ஒரே எட்டி ஓதிங்க அவன் அப்படியே குளியில போய் படுக்கிறாப்ல இவங்கள மண்ணு போட்டு மூட பாக்குறாங்க அந்த ஆளு எழுந்திருச்சு தெரிச்சு ஓடுறாங்க எப்படியா இருந்து தப்பிக்கிறான் நம்ம ஹீரோவுக்கு ஓவரா பயம் வருதுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்னு தெரியல அன்னைக்கு அந்த குடும்ப தூங்கலங்க அதுக்கப்புறம் நாராயண் அந்த தேட்டரை கூட்டுறாப்புல ஹீரோட தங்கச்சி அங்க உட்காந்துகிட்டு வேணும்னே எழுதி எழுதி பேப்பரை கீழே போடுறாங்க இவங்க பாக்குற கண்ணட்டமே ஒரு மாதிரி தப்பாதான் இருக்கு இதை நாராயணுக்கு சுத்தமா புரியலங்க அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் வராப்புல அவர் எதுக்காக வந்திருக்காருன்னா இந்த போதை ஆசாமி இருக்கா இல்லையா அந்த ஆளுக்காக தாங்க இந்த ஆளு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அன்னைக்கு நைட் எங்கேயோ போறப்ப அப்படியே மல்லா கடிச்சு விழுந்திருக்காரு அதனால தாங்க ஹாஸ்பிட்டல் இருக்காரு அதெல்லாம் மண்டையில தடி போலங்க இவரை செக் பண்ண டாக்டர் அவசரமாக அந்த போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு மண்டையில பலத்தை அடிபட்டுனால ஏதாச்சும் அவர் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இடையில குறுக்க யாராச்சும் பேசினாங்கன்னா அவர் முதல்ல இருந்து தான் அதாவது எப்படி சொல்றாங்கன்னா காலையில ஆறு மணி கொக்கர் கோணு கோழி கூச்சில இப்ப இடையில யாராச்சும் பேசினாங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுவாருங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க நடக்குது இவரை எப்படியோ உண்மையா சொல்றாருங்க உடனே போலீஸ் இவரை கூட்டிக்கிட்டு அப்படியே தியேட்டருக்கு போறாங்க இந்த பக்கம் ஈரோடைய தங்கச்சியும் நாராயணுக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க நீங்க இப்பவே போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் அந்த ட்ரெஸ் போடுறாப்லங்க உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க நாராயண எனக்கு ஒண்ணும் புரியலங்க அப்படியே எந்த பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாருமே தேட்டருக்கு வராங்க இவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டா சார் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல சார் நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அந்த ரெண்டு பேரை புதச்ச இடத்துல நோன்றாங்க அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதறி போகுது அங்க பார்த்தா அந்த டெட் பாடி இல்லங்க போலீஸ்காரன் என்னடா இங்கதான் தான் சொன்னேன் இங்க இல்லையடா என்னடா பண்றது அப்படின்னு கேட்டா சார் இவங்க ஏமாத்துறாங்க சார் நான் இங்கதான் தான் பாத்தேன் ஒருவேளை தியேட்டருக்குள்ள வேற வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்க தாங்க இவங்க வச்சிருக்காங்க இந்த போலீஸ்காரன் தியேட்டருக்கு போய் செக் பண்ணி பாக்குறப்ப அங்க ஒருத்தான் வேணும்னே இந்த போலீஸ்காரன் முறைக்கிறாங்க அது யாருன்னு பார்த்தா அந்த ஒரு டெட் பாடி தான் என்னத்துக்கு என்ன மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பயங்கரமா அடிக்கிறாருங்க அதுக்கப்புறம் அந்த டெட் பாடி கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இவன் சொன்னது போய் தான் போலங்க உங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப முடிச்சிருங்க நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் ஒரு ஓட்டையில ஒரு கண்ணு தெரியுதுங்க இது யார் என்னன்னு தெரியல அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போகுதுங்க அதுக்கப்புறம் ஹீரோடைய தங்கச்சியுமே ரொம்ப கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க எவ்வளவு நாராயண முன்னாடி வராங்க அவரு இது என்னமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு உடனே லைட் ஆப் பண்றாங்க டக்குன்னு கீழே உருண்டு பிலிம் எல்லாம் உடம்புக்குள்ள சுத்திக்கிறாங்க இதை எடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி நாராயண் கிட்ட சொல்ல அவரு எடுத்து விடுறாருங்க இவர் எடுக்கும்போது ரொம்பவே வெக்கப்பட்டு அங்க இருந்து ஓடுறாங்க இவருக்குமே இந்த பொண்ணிய இப்படி பண்ணுதுன்னு சொத்தமா விளங்கலங்க இப்ப பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்க படத்தை பாக்குறாரு அந்த படத்துல அவர் சீன் மாதிரி தாங்க இவங்க பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் அவருக்கு தெரியுது இது எல்லாத்தையுமே ஈரக்கிட்டையும் சொல்றாங்க இந்த மகிமா சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து வளர்த்த பொண்ணு அந்த படத்துல என்ன ஓடுதோ அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிப்பாங்க அப்ப சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால நம்ம விட்டுட்டோம் இப்பயுமே அந்த ஒரு விஷயம் பண்றாங்க போல நம்மளுடைய தேட்டர்லயும் முன்னாடி நல்ல படம் எல்லாம் போட்டிருந்தோம் நம்மளும் காசு இல்லாதனால பிகிரேட் மூவி எல்லாம் போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு அந்த கதாபாத்திரமாவே இவங்க மாறிறாங்க போல அப்படின்ட்டு இன்னொரு உண்மையை சொல்றாருங்க அந்த படத்துல வர மாதிரி கொலை கொலையெல்லாம் செஞ்சது எல்லாமே இந்த மகிமா தான் நம்ம தேட்டர்லயே சில சீரியல் கிளர் படம் போட்டிருக்கோம் அதே மாதிரிதான் இவங்களும் மாறி இருக்காங்க அந்த கொலை எல்லாமே நம்ம ஈரோடைய தங்கச்சி தாங்க பண்ணிருக்காங்க நாராயணன் என்ன சொல்றாருன்னா இது மட்டும் இல்லாம நான் ஒரு நாள் சரக்கடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன் அந்த பொண்ணு வந்து பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தினாலதான் நான் சொல்லணும்னு வந்தேன் இதுக்கப்புறம் மேல இங்க இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டு கிளம்புறாரு ஹீரோவுக்கு இவர் சொன்ன ஒண்ணு இவருக்கு பேசி பேச்சு முச்சே இல்லைங்க அவ்வளவு வத்தப்பட்டு போறாருங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துல தேட்டருக்குள்ள நிறைய பேர் வந்து ஹீரோ அடிக்கிறாங்க அது யாரு என்னன்னு பார்த்தா அந்த பாஸோட சொந்தக்கார பையன் தாங்க ஹீரோவையும் தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல கட்டி போடுறாங்க இப்ப அந்த சொந்தக்கார பையன் என்ன சொல்றாங்க என்ன ஒரு தங்கச்சி மென்டலி ஏதோ ப்ராப்ளம் போல அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்ல ஹீரோவும் உடனே இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட ஒண்ணு நான் வர வழியில நாராயண பார்த்தேன் அவர் தான் எல்லாத்தையும் சொன்னாப்ல அதனாலதான் இந்த ஒரு விஷயத்த வச்சு உன்ன காலி பண்ணு நினைச்சேன் ஏன் அந்த யோசிச்சிருக்கானா நம்ம ஹீரோ ஒரு நாள் போட்டு போல போலன்னு பொழந்தா இல்லங்க அதனால ஹீரோ காலி பண்ணும் இப்போ

ஹீரோவுடைய தேட்டர்ல ஷூட்டிங் எடுத்தாங்க இல்லையா அந்த படத்துல நடிச்ச ஹீரோவை காட்டுறாங்க அவர்கிட்டயுமே போலீஸ கூட்டிட்டு வந்தார் இல்லையா ஒரு நபர் அந்த ஆள அந்த தேட்டர்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுங்க நீங்களாச்சும் இந்த கதையை கேளுங்க இந்த தியேட்டர்ல இவ்ளோ கொலை நடந்திருக்கு நான் சொன்ன எவனுமே நம்ப மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அடடா நல்ல கதையா இருக்கு இதை வச்சு ஒரு படம் எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அப்படியே சிரிக்கிறாப்ல இந்த பக்கம் மகிமாவும் அப்படியே ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு அப்படியே நல்லபடியா மாறிட்டாங்க அவங்களுமே அந்த தியேட்டர்ல வேலை செய்யற பையன் கூட சமையா விளையாடுறாங்க இந்த பாசோட கதை என்ன ஆகி அவரை அவரு போயிட்டாரு போலங்க மொத்த கூடவும் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கப்ப இவரும் டக்குன்னு எந்திரிக்கிறாப்ல என்னடா நான் செத்து போயிடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாப்ல உடனே ஃபோன் எடுத்து பார்த்தப்பதான் தெரியுது இது எல்லாமே ஹீரோ பண்ண ஒரு வேலை இதுக்கு மேல என்ன மிரட்டணும் அப்படின்னு நினைச்சா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்ட்டு வீடியோ ரெக்கார்டையும் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பியிருக்காருங்க இப்படியே இந்த படமும் முடியுது தேங்க்யூ